இந்த வீட்டுக்கு பாதக அதிபதி லக்னத்துல தனுசு லக்னத்துக்கு ஏழு கூடவனே பாதகனாகி ஏழாம் இடம் திதி சூனியமாகி அது கேது கூட சேர்ந்துருக்கு. எல்லாம் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருக்காங்களா யாராவது? நாங்கள் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனாங்க. நீங்க எல்லாமே கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக ஏன்னா கேது தான் கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆயிருப்பீங்க. இல்லை எதாவது சிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஏதாவது படிச்சீங்களா? நான் படித்தேன் ப்ரைமரி அங்கே தான் படித்தேன். ப்ரைமரி எங்கே படிச்சீங்க? கரூரில் ஏதாவது படிச்சீங்களா? கரூர் பக்கம் காங்கேயம். சரி அது பக்கம் தானே கரூர் காங்கேயம். ஏன்னா மூணுமே கொங்கு மண்டலங்க ஐயா, தனுசு மகளம் கும்பம் எல்லாமே எல்லாமே கொங்கு மண்டலம். என்ன ஒன்றுமே பேச மாட்டீங்க. நீங்கள் சொல்ல கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை சரியா தப்பா? சரி தான். கரூர் எல்லாம் காங்கேயம் இதுக்குள்ளே வரும். சரி சிஎஸ் எல்லாம் படிச்சீங்களா? அங்கே படிச்சீங்க? சிஎஸ்சி ஹாஸ்டலில் தங்கி. சரி இன்னொன்று, உங்களுக்கு தனுசு ராசியில் புதன் இருக்கு. புதன் தான் படிப்பு, புதன் தான் படிப்பு தனுசு ராசியில் இருக்கு. புதன் திதிசூனி அதிபதியாகி தனுசு வீட்டில் இருக்காரு. புதன் சுக்கரன் தான் ஓவியம்னு பேர். புதன் சுக்கரன் தான் ஓவியம். ஓவியனுக்கான கிரகம் செவ்வா. கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் ஏதாவது படிச்சீங்களா? படித்தேங்க சார். படிச்சீங்க? டிஸ்கண்டினியூ ஆகிட்டீங்களா? ஆமாங்க சார். செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். தனுசு தான் கோயம்புத்தூர். தனுசு தான் கோயம்புத்தூர். எனக்கு தனுசில் குரு பலம். அதனால் கோயம்புத்தூருக்கு வந்து கஷ்டப்பட்டேன், கோயம்புத்தூருக்கு வந்து டெவலப் ஆனேன். ரைட்டா? தனுசு தான் கொங்கு மண்டலம். முண்டை நேஷனாலஜினே ஒன்று இருக்குது. நான் கடைசியில் காட்டுதேன் பாருங்கள். 12 ராசி பிரித்து வச்சுருக்கு காட்டுறேன். அப்போ தனுசு கோயம்புத்தூர் கரெக்டுங்களா? சரி இதில் வந்து இப்போ 9 கூட சூரியன் உங்களுக்கு 12 நடக்காது. 6-8-12 சர்ஜரி. விருச்சிகம் தான் சர்ஜரி வீடு. அப்பாவுக்கு ஒன்று தலை சம்மந்தமான சர்ஜரியோ அல்லது இருதயம் சம்மந்தமான சர்ஜரியோ ஏதாவது பண்ணியிருக்கா உங்கள் அப்பாவுக்கு? பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கு கரெக்டா? ஏதாவது பேஸ் மேக்கர் வச்சுருக்கா ஐயா? பேஸ் மேக்கர் எங்கள் கோயம்புத்தூர் பண்ணிச்சா? ஊட்டியில் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லையா? குப்புசாமி தான் பண்ணிச்சா? இல்லைங்க சார், ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா. சரி அதுவும் குப்புசாமிங்கிறது பெருமாள் பேர் தான். புதந்த ராமகிருஷ்ணன். ஓகே. சரி நீங்கள் இதில் வந்து இதில் ஏதாவது டீச்சிங் சம்மந்தமான லிட்ரேச்சர் படி படிச்சீங்களா? பிஏ லிட்ரேச்சர் தான் எடுத்துரு. பிஏ லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கீங்க. அந்த செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ண. டிஸ்கண்டினியூ ஆகி போயிட்டீங்க. சரி வேறு யாருக்காவது ஸ்ட்ரோக்கோ வேறு யாருக்காவது சர்ஜரியோ உங்கள் தாத்தாவுக்கு யாருக்கா வந்துச்சா? யாருக்கா பண்ணிச்சா? சித்தப்பாவுக்கு பண்ணியிருக்காங்க. அவருக்கு உங்கள் சித்தப்பாவுக்கு தான் பண்ணியிருக்காங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சரி இப்போ பக்கத்துலேயே உங்கள் அத்தை வீடு இதெல்லாம் பக்கத்தில் உறவுகள்லாம் பக்கத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. பக்கத்துலேயே இருக்காங்க. சரி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்காங்க. ஸ்கூலில் தான் மாற்றினீங்களா இப்போ சமீபத்தில்? பெரிய பொண்ணுக்கு பண்ரூட்டியிலிருந்து இந்த வருஷம் இங்கே கோயம்புத்தூர் மாற்றிருக்கோம் சார். கோயம்புத்தூர் மாற்றிருக்கீங்க. வேறு யாருக்காவது யாருக்கா வள்ளின்னு யாருக்கா பேர் இருந்துச்சா ஐயா? வள்ளின்னு யாருக்காது பேர்? வள்ளி வள்ளி இல்லைங்க சார், பழனி அம்மாள்னு இருக்கு. செவ்வாய் செவ்வாய் சனி தான் பழனி. ஓகே. பழனி அம்மா யார்? மாமியார். அந்த அம்மாவில் எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லைல்லா. இல்லைங்க சார். இது காட்டுதே பழனி அம்மாள் பேர் வந்து அங்கே பிரச்சனை வரும். ஏன்னா ரெண்டில் செவ்வாய் கணக்கு. செவ்வாய் தான் பழனி முருகன். ரைட்டா? ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள். இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்கள். சரி வேண்டாம், உங்கள் பர்சனல் லைஃப் வேண்டாங்கிறீங்களா? ஐயா இந்த ஏழு கூடவனே பத்து கூடவே. தனுசு லக்னத்துக்கு ஏழுங்கிறது மனைவி, பத்துங்கிறது மாமியார். லக்னத்தில் இருக்குது அது சூனியமாயி. அப்போ மன வாழ்க்கைக்கு அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ரைட்டா? ரெண்டில் செவ்வாய் இந்த லக்னப்படி செவ்வாயே 9 கூட சூரியன் ஜாரம் வாங்கி உட்காந்துருக்கு. கரெக்டா? உங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்தாலே பர்ஃபெக்ஷன் இருக்கும். கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வேலைக்கு போகணும், கரெக்டாகத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி. வேறு ஏதாவது வேறு யாராவது டூ வீலர் ஆட்டோ யாரும் ஓட்டுனது? ஆட்டோ மாமனார் ஆட்டோ தான் ஓட்டு. உங்கள் மாமனார் தான் ஓட்டுறா? சரி இப்போ யாராவது கன்சீவ் இருக்காங்களா? யாராவது குழந்தைகளமாக இருக்காங்களா? யாராவது கன்சீவ் இருக்காங்களா? கன்சீவாக இருக்காங்க சார். யார் இருக்கா? எங்கள் அத்தை பொண்ணுங்க. அத்தை பொண்ணு கன்சீவ் இருக்காங்களா? சரி வேறு யாராவது குழந்தை இல்லாமல் யார் இருக்கா? இல்லை இருந்தாங்க, இப்போ தான் கன்சீவ். இப்போ தான் கன்சீவ் ஆனாங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஏதாவது க்ளோஸ் பண்ணீங்களா? ஆ பண்ணியிருக்கேன் சார். எப்போ பண்ணீங்க? ஜனவரியில் சார். முதல்ல இருந்துச்சா? இருந்து. ஏன்னா புதன் தான் படிப்பு, புதன் தான் புத்தகம். அது இந்த ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கூடிய சனி பார்க்காரு. ரெண்டு கூடிய சனி. அப்போ ரெண்டுங்கிறது புதங்கிற புத்தகம், ரெண்டுங்கிறது முகம். ஃபேஸ்புக்கு அது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. சரி சார், இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யலாம். சொந்தமாக வண்டி வாங்கி ஓட்டலாம், ட்ராவல்ஸ் ஓட்டலாம், ட்ராவல்ஸ் பண்ணலாம். செவ்வாய் உங்களுக்கு ரெண்டில் இருக்கார். சந்திரன் உங்கள் ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு முதல்ல பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு பர்வத மலையை சுற்றி வர வேண்டும். அது எங்கே இருக்குங்க சார்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது பர்வதமலை. செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சனி இருந்தால் பர்வத யோகம்னு அதுக்கு பேர்.
உங்களுக்கு யோகம் வேணும்னா அங்கே போயிட்டு வாங்க. இதே எனக்கு நான் கொடுக்குறது பரிகாரம். செவ்வாய் கேந்திரத்தில் சனி பர்வதமலைன்னா திருவண்ணாமலை மாதிரி இருக்குங்களா? ரொம்ப கஷ்டமான மலை. மலையை சுற்றி வாங்க இல்லைன்னா ஏறி வாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வயசு இருக்கு, ஏறி இறங்குங்க. ரொம்ப கஷ்டமான மலை. உங்களுக்கு யோகம் வேணுமா வேணாமா? வேணும்ல. ரொம்ப கஷ்டமான மலை, அதாவது நம்ம வெள்ளிங்கிரி மலையோட மோசம். சரி, ரொம்ப கஷ்டமான மலை, ஆனால் ஏறி இறங்கினா யோகம். இப்போ நடப்பு உங்களுக்கு குரு தசை. குரு உக்காந்த வீட்டுக்கு ஜாதகப்படி, இந்த ஜாதகப்படி குரு உட்காந்த வீட்டுக்கு ஆறுக்குடைய மூணில் உபஜயஸ்தானத்தில் வலுத்து உட்காந்துருக்காரு. சரி, பொதுவாக உங்கள் லக்கணப்படி செவ்வாய் அஞ்சு குடையவன். அஞ்சு குடையும் போய் ஜாதகத்தில் சூரியன் ஜாரம் வாங்கி சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சனால பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வந்திருக்கீங்க. நாமக்கல்னு ஏன் சொன்னேன்னா சனி மூணு குடையவன், சனி தான் கல், உங்கள் லக்கணத்தை பார்க்கு, அதான் நாமக்கல். இவ்வளோ மேட்ரு புரியுதா? சனி மூணுங்கிற ராமம் தானே, ராமம் இப்படித்தானே போடுதையே, இப்படித்தானே சாமி ராமம் போடுதைய. சனி லக்னத்தை பார்க்கா இல்லையா? தனுசு லக்னத்துக்கு சனி பதினொன்றாம் இடத்துல துலாம் வீட்டில் உச்சகதியாகி உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் ராகுசாரம் வாங்கியிருக்காரு, யூட்டன் அடித்து அவர் சந்திரனை பார்ப்பார். கரெக்டா? நான் என்ன சொல்லுவேன், ரெண்டு பக்கம் வச்சுக்குவேன். ஒரு வக்கரகரக நட்சத்திரம் வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் வச்சு சொல்லுவேன். அப்போ சனி என்ன பண்ணுறாரு, கேதுவை தொடர்பு கொள்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக புஜண்டர் வழிபாடு வச்சுக்கிறணும். சனி மூணு குடையவர், சனி காக்கா, மூணு சோல்டர் புஜம், மூணு சோல்டர் புஜம், கேதுங்கிறது யோகி. அப்போ நம்ம தலைவாசல் இருக்கு இல்லையா, ஆத்தூர் தலைவாசல் தோல், அது பக்கத்தில் திரு பொன்பரப்பிங்கிற ஊர். திரு பொன்பரப்பி ஊரில் காக தென் பொன்பரப்பி சகஸ்கர லிங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில். அங்கே சனிக்கிழமை நாள் ஒரு முறை காக பூஜண்டரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. காக பூஜண்டருக்கு போய் ஒரு நாள் அங்கே உட்காந்துருங்க, அந்த கோயில், அந்த கோயிலாகவே உட்காந்துருங்க. மௌன விரதம் அன்னைக்கு இருங்க, ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே நீர் வீட்டில். சரிங்க சார். லக்னாதிபதியே நீர் வீட்டில் ஒரு சுயசாரம் பெற்று உட்காந்துருக்காரு. நடப்பு குரு திசை, குரு உட்காந்து வீட்டுக்கு ரெண்டில் கேது பேசாமல் மௌனமாக அங்கே உட்காந்து யார்ட்டையும் பேசாதீங்க, ஒரு அர்ச்சனை அன்னதானம் சாப்பிடுங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருங்க ஒரு நாள். ஆமாம், சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாள் ஒரு நாள் அங்கே மௌனம் இருந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரி, காக பூஜண்டர் பகுலா தேவி அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு வாங்க. பிறகு செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை, சனிக்கிழமை ஒரு தடவை பர்வத யோகம் போயிட்டு வாங்க. பர்வதமலை போயிட்டு வாங்க. ரெண்டு தடவை போயிட்டு வரணுமா சார்? ரெண்டு தடவை போயிட்டு வாங்க. ஒரு முறை மலை ஏறி கஷ்டப்பட்டு ஏறி இறங்கிடுங்க, ரெண்டாயிரம் மலையை கிரிவலம் வந்துடுங்க. இவ்வளோதான் மேட்ரு. உங்கள் ஜாதகம் அதுலேருந்து வேலை செய்யும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அடித்து தூள் கிளப்பிட்டு வெளியே வருவீங்க, இதுதான் பரிகாரம். அதுக்கப்புறம் மூணையும் பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க, இவ்வளோதான் பரிகாரம். அது எத்தனை நாளைக்குங்க சார்? லாங் லைஃப் செய்யுங்க. ரிப்பன் ஹோட்டல் என்ன கஷ்டம்? யாரை பாருங்க, நானும் அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன். எத்தனை நாளைக்கு வெட்டணும்? ரிப்பன் தானே வெட்ட சொன்னேன், ஆலையா வெட்ட சொன்னேன். இல்லை பரிகாரம்னா அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அப்படி இல்லை, இது லாங் லைஃப் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ். இந்த மூணு ரிப்பன் ரெகுலராக வெட்டுங்க. கரெக்டாக இது மட்டும் செய்யுங்க. கஷ்டகாலம் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க சார். ஏழாம் இடத்த சனி பார்க்காரு, சனி சந்திரன் தொடர்பு. அப்போ சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கனால அந்த ஜாதகப்படி நீங்கள் வழக்கமாக போகக்கூடிய பாதைகளை மாற்றி போங்க. இப்போ உங்கள் நீங்கள் இருக்க சேகரிச்சே காலனா நீர்க்குளம்பாளையத்தை ஒட்டி இருக்கீங்களா? ஆமாங்க சார், பக்கத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கு. ரயில்வே ட்ராக் ஒட்டி குடிக்க, ஏன் செவ்வாய் சனி ரயில்வே ட்ராக்கு தான் கேட்கேன். ஏதாவது கெச்சிட்டி லைன் போதா ஐயா உங்கள் எடுத்துக்கிட்ட? இல்லை இல்லை, பஞ்சுக்கூடம் இருக்கா? இருக்குங்க சார், எல்லாம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி, ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. மகாத்மா காந்தி ரோட்லாம் இருக்கு, எங்கே இருக்கு, அது பக்கத்தில் இருக்கீங்க. அதுக்கு அதுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம்? ஒரு 500 மீட்டர் வரும். 500 மீட்டர் வரும். அந்த ரோடு அதில் தான் போய் ஜாயின்ட் ஆகுமா? அது நம்ம இருக்கிற வீட்டுக்கு வழி. அப்போ உங்களுக்கு எஸ்ஐஹெச்எஸ் காலனியே வராது, நீலக்கோணம்பாளையம் தானே வரும். இல்லை அது பக்கம் ரெண்டுமே, அந்த ரெண்டுமே பார்டரில் வருதா? அப்போ ரயில் ரோட்டுக்கு நீங்கள் மேவரம் இருக்கீங்க, ரைட்டா சார்? அதாவது நம்ம எப்படி சொல்கிறதா இருந்தால் நம்ம சக்கர செட்டியார் கோட்டரை சொல்லி வரலாமா? அது வழி வரலாமா உங்கள் வீட்டுக்கு? அந்த மண்டபம் வரலாம். அந்த மண்டபம் வழியே வரலாமா? அப்போ ரைட். அப்போ நீர்க்குளம்பாளையம் டெட் எண்டு. குலதெய்வம் கும்பிட்றது இல்லையா? இல்லைங்க சார், போகிறதில்ல. கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனதுலேருந்து நாங்கள் போகிறதில்ல சார். குலதெய்வம் நம்ம வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை ரெகுலராக செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும், தை மாதம் போய் வழிபாடு செய்யுங்க. வருஷத்தில் ஒரு நாள் கும்பிடுங்க. சரி. இப்போ நான் மாதா கோயிலுக்கு போகிறேன், உங்கள் புளியகுளம் மாதா கோயிலுக்கு நான் செவ்வாய்க்கிழமை வர்றேன், சாமி கும்பிடுதேன். வேளாங்கண்ணிக்கு போகிறேன், பூண்டி மாதாவை போய் கும்பிடுதேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இறைவன் ஒன்று தான். புரியுதா? அது உங்கள் இஷ்டம், மதம் மாறுறது ஓகே. ஏன்னா பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தாலே மதம் மாறிடுவார்கள். பாதகங்கிறது ஒரு உறவை மாற்றுவது பாதகாதிபதி.
பொதுவாக லக்னத்தில் புதன்டந்தாலே ரெண்டு கல்யாணம் வந்துடும் ஐயா அந்த குடும்பத்தில். இப்போ இதில் என்ன மேட்ருங்கழுங்க, சனி உங்களுக்கு கேதுவை பார்க்கா, முதல்ல ஏதாவது டெக்ஸ்டைல் வேலை பார்த்தீங்களா ஐயா, அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்களா? திருப்பூரில் வேலை செஞ்சேன் சார். டெக்ஸ்டைல் வேலை பார்த்தீங்களா? சரி, உங்களுக்கு லக்னமே குருவோட வீடு, ஏதாவது திருப்பூரில் குமார் நகர் ஏரியாவில் இருந்தீங்களா? பக்கங்க சார் கம்பெனி. குமார் நகர்லேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு கிலோமீட்டர். சரி, அதாவது ராம் நகர்னு வருதா? இருக்கு, அங்கே கம்பெனி இருந்த இடம் ராம். ஐயா லக்னம், லக்னத்தில் தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு ரைட்டா, அந்த குரு தான் குமார். சரிங்க சார். அப்போ லக்னத்தில் சனியும் கேதும் தொடர்பு இருக்குது, அங்கே சுக்கரன் சம்மந்தப்படுது, சுக்கரன் வந்தாச்சுன்னா திருப்பூர் ஆயிரும். நீங்கள் தான் டெக்ஸ்டைல் வளர்த்துக்கணும், நீங்கள் தான் சொன்னீங்க திருப்பூர்னு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லுதுன்னா, குமார் நகரில் இருந்திருக்கணும் இல்லை ராம் நகர் ஏரியாவில் இருந்திருக்கணும், வேலை செஞ்சுருக்கணும் ரைட்டா? சரி சரி. இதுக்கு முன்னாடி சந்திரன் உங்களுக்கு வந்து, ஏன்னா உங்கள் சந்திரனை வந்து சிம்மத்திலையும் வச்சு பார்க்கணும், கண்ணிலையும் வச்சு பார்க்கணும் ரைட்டா? அது சிம்மத்தில் வச்சு பார்க்குறதுனால ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது வேலை பார்த்தீங்களா? லாட்ஜில் ஏதாவது வேலை பார்த்தீங்களா? காலேஜ் படிக்கும்போது ஈவினிங் காலேஜ், பகலில் ஹோட்டலில் வேலை செஞ்சேன். சரி, ஹோட்டல்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேலை பார்த்தீங்களா? ஆமாங்க சார். ரயில்வே ஸ்டேஷன், ஏன்னா சிவா சென்னை ரயில்வே ட்ரக் எங்கே வேணாலும் உங்களை விடாது. சரி, உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், இங்கே இருங்க, லக்னாதிபதி 12 இருக்காரா? லக்னாதிபதி 12 படத்தை பெட்டு, பெட்டு படுத்துங்கிற இடம் ரைட்டா? சூரியங்கிறது மரம், குருங்கிறது மரம், அதான் கேட்டேன், கட்ட பெட்டான்னு கேட்டேன். கட்டப்பட்டுக்கும் கோத்தகிரிக்கு எத்தனை கிலோமீட்டரு? 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர். நீங்கள் கோத்தகிரியே இல்லை, கட்டப்பட்டு ரைட்டா? இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க சார். சரி, இதுதான் மேட்ரு. நான் என்ன சொல்லி எழுதிக்கோங்க, இந்த 3 ரிப்போர்ட் ரெகுலராக வெட்டி போடணும் டெய்லி. இதுக்கு வேறு வழக்கம் வேறு சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வருங்க. ஸோ ஐயோ, இங்கே வருங்க. இப்போ உதாரணமாக ரிப்பன் விலகலந்தான் இருக்கும், இவ்வளோ 1 அடி நீளம் போதும். ஓகேவா? இதை என்ன செய்யணும்னா, துண்டு துண்டாக கட் பண்ணி கிளப்படணும், அவ்வளோதான். கட் பண்ணி கிளப்படணும், அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ கட் பண்ணுறதெல்லாம் கணக்கு கிடையாது, 1/2 இன்ச், 1/4 இன்ச் கேப் விட்டு கேப் விட்டு கட் பண்ணி கிளப்படலாம். இதை ரெகுலராக செய்யுங்க. ஒரு ஃபுல் ரிப்பனும் கட் பண்ணி போடணும், 1 அடி நீளம் இவ்வளோ போதும், ஒரு மூலம் போதும். ஒரு அம்மா வந்து என்ன செய்யணும்னா, 1 அடி நீளம் உள்ள ரிப்பனை வெட்டி போடுங்கன்னா, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரோல்லேருந்து டெய்லி 1 அடியை கட் பண்ணி கிளப்பட்டுருக்கு. புரியுதா இல்லையா? ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு, ஒரு ரோலையே வாங்கி விடிய விடிய வெட்டியிருக்கு. இந்த ரிப்பன் கட் பண்ணுறது சொல்லியேன்னு வந்து போயிட்டேன். ஸோ இது மாதிரி செய்யுங்க. ஓகேவா? சரிங்க சார். இதை ஃபாலோ பண்ணுங்க. காகபூஜண்டர் கோயில் ஆத்தூர் தலைவாசல் பக்கத்தில். சார், சூரியன் தான் தலை, லக்னம் தான் வாசல், புரியுதா? ஆத்தூர் தலைவாசலில் சூரியன் தான் திரு, குருங்கிறது பொண்ணு, திரு பொன் பரப்பி. ஆத்தூர் பக்கத்தில் டோலுக்கு பக்கத்தில் தலைவாசல், திரு தென் பொன் பரப்பி. திரு தென் இல்லைனா தென் பொன் பரப்பின்னு வச்சுக்கிடுங்க. அது கோயில் பேருங்க சார். தென் பொன் பரப்பியில் காகபூஜண்டர் கோயிலும் கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். கோயில் பேர் டக்குன்னு எனக்கு மறந்துருச்சு, எவ்வளோதான் மண்டக்கள் வச்சுருக்கிறது. காகபூஜண்டர் கோயில் கிட்ட எல்லாருக்கும் தெரியும். டோல்லே கேட்டுருங்க, நீங்கள் டிரைவர் தானே, கேளுங்க. அந்த தென் பொன் பரப்பின்னு போட்டால் மேப்பே போகும், கோயிலுக்கே போட்டுரும். அங்கே சகஸ்கர், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோகம் தீர்க்கும் சோடாசலிங்கம் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர். சோகம் தீர்க்கும், ஏன்னா நிறைய சோகம் இருக்கியே, சோகம் தீர்க்கும் சோடாசலிங்கம் சிவபெருமான் கோயில். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் காகபூஜண்டர். சரிங்க. காகபூஜண்டர் பகுலா தேவியுடைய ஜீவசமாதி. அங்கே போய் ஒரு நாள் மௌன விரதம், ஏன்னா லக்னாதிபதி நீர் வீட்டில் கரெக்டாக அவரே சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு. அதுக்கு 2 கேது, அதை சனி பாக்கு. லக்னாதிபதி குரு உங்களுக்கு எங்கே உட்காந்து திசை நடத்துகிறாரு? விருச்சிகத்தில் வந்து உட்காந்து திசை நடத்துகிறாரு. எங்கிட்டா ஊரை விட்டு ஓடிலாமாங்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும், உண்டா இல்லையா சொல்லுங்க? இருக்கா இல்லையா? அப்போ அங்கே போய் ஒரு நாள் மௌன விரதம் இருந்துங்க, அன்னதானம் போடுவாங்க, அன்னதானம் சாப்பிடுங்க அந்த கோயிலில் ஒரு நாள். சரிங்க சார். ஒன்று வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது இந்த நாள்களில், சனி வியாழன் இந்த நாளில் போய் இருங்க, ஒரு இடம் போய் இருந்துட்டு வந்துடுங்க, நல்லா அவர் வேண்டிட்டு வாங்க, மாற்றம் வரும். அதுக்கு பிறகு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் பருவதமலை, அங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் வரும் பருவதமலை. சரிங்க சார். வியாழக்கிழமை நாள் ஏறிடுங்க, அல்லது செவ்வாய் சனி, செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சனி இருந்தால் பருவத யோகம், பருவதமலை. என் பரிகாரம் வேற மாதிரி இருக்கும், ஒரே பரிகாரம் யாருக்கும் வராது, புரியுதா? திருவண்ணாமலை வந்து வியாழன் இல்லைன்னா செவ்வாய், வியாழன் அல்லது செவ்வாய் சனி இந்த நாளில் அந்த மலை ஏதாவது ஒரு நாளில் ஒரு இடம் ஏறி இறங்குங்க. இது ஆத்தூர் சொன்னதுங்க சார், அது என்ன கிழமைங்க சார்? அது வந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமையும் போகலாம், சனிக்கிழமையும் போகலாம். வியாழன் சனிக்கிழமை போகலாம், ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம்.
இது போய்க்கிடுங்க கரெக்டா இந்த மூணு ரிப்பன் ரெகுலரா கட் பண்ணுங்க மூணு ரிப்பன் ரெகுலரா கட் பண்ணுங்க சரிங்க சரி பிறகு ஒரு புதன்கிழமை நம்ம திருவண்ணாமலையில சேஷாத்ரி பகவானுடைய ஜீவசமாதியில இருந்து கிரிவலம் ஆரம்பிக்கணும் புதன்கிழமை சேஷாத்ரி பகவானுடைய ஜீவசமாதியில இருந்து கிரிவலம் ஆரம்பிக்கணும் திருப்பி அதே இடத்துல கிரிவலம் முடிக்கணும் கிரிவலம் முடிக்கணும் இதுல அகத்தியர் ஆசிரமம் வரும் அந்த அகத்தியர் ஆசிரமத்துல சரிங்க தச முக தரிசனம் ஆசிரமத்துல கேளுங்க தசமுக தரிசனம் எங்க இருந்து பார்த்தா தெரியும்னு கேளுங்க தசம்னா 10 தனுசு லக்னத்துக்கு 10 கூட இவர் யாருன்னு கேட்டீங்கனா புதன் அது ரெண்டு கூட சனி பாக்காரு அப்ப இரண்டாம் இடம்ங்கிறது வருமானம் 10ங்கிறது தசம் அது உட்கார்ந்த வீடு தனுசு வீடு அப்ப தனுசு வீட்ல இருக்கறனால புதன்கிழமை அன்று திருவண்ணாமலையில சேஷாத்ரி பகவானுடைய கிரிவல அவருடைய ஜீவசமாதியில இருந்து கிரிவலம் ஆரம்பிச்சு அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிருங்க தரிசனம் பண்ணி சேஷாத்ரி பகவானுக்கு அப்படி நடந்து வாங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி கிரிவலம் ஆரம்பிக்கிறது அங்கதான் முடிக்கணும் அங்கதான் முடிக்கணும் இல்ல அகத்தியர் ஆசிரமம் வரும் பொழுது அகத்தியர் ஆசிரமத்துல கேளுங்க தசமுக தரிசனம் எங்க இருந்து பார்க்கணும் சாமின்னு கேளுங்க சொல்லுவாங்க அங்க இருந்து பாருங்க தசமுக எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் எனக்கு வருமானம் வரணும் மன வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க அதுல இருந்து உங்க லைஃப்ல மாற்றம் வரும் கடைசியா தான் அதை செய்யணும் இது என்ன கிழமைங்க சார் புதன்கிழமை புதன் ஆமா புதன்கிழமை ஒரு நாள் அவ்வளவுதான் இந்த ரிப்பன் வெட்டுங்க தொழில் இப்போ உங்களுக்கு சொந்தமாக வண்டி வாங்கின வாங்கி ஆரம்பிப்பீங்க டெவலப் ஆவீங்க உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கியாச்சு சரிங்க சார் இப்போ உங்களுக்கு நல்ல டைம் துவங்கியாச்சு இது மட்டும் செய்யுங்க வேற ஒன்றும் வேண்டாம் வேற என்ன கேக்கீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க ஏன் அழுதுங்க இல்லை அது தம்பி தம்பி குழந்தை யார்ட்ட இருக்கு உங்ககிட்ட யார்ட்ட இருக்கு அவங்க அவங்க அவங்ககிட்ட தான் இருக்கு அவங்ககிட்ட தான் இருக்கு ஒரு இறந்த சரவணம்பட்டியில் இருந்தாரா சரவணம்பட்டியில் செவ்வாய்சனி சரவணம்பட்டி ஒரு காலேஜ் பக்கத்தில் இருந்தாங்களா இல்லை கரெக்டமேட்டில் இருந்தாங்களா குமரகுரு காலேஜ் பக்கம் உங்களுக்கு லக்னாதிபதியோட லக்னாதிபதி குரு தான் புரியுதா ரெண்டில் செவ்வாய் இருக்குது மூணாம் அதிபதி உங்களுக்கு ஜாதகப்படி ராகுசாரம் வக்கரகிரகத்தோட சாரம் வாங்கிடுச்சு வக்கரகிரகம் பிச்சு போடும் வக்கரகிரகம் உங்களுக்கு பொதுவாக இளைய சேகரத்தோட கருத்து வரவு இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் தங்கச்சிக்கு உங்களுக்கு ஒத்து போகாதா பேச்சுவார்த்தை இல்லையா இல்லை பேச்சுவார்த்தை இல்லை எங்கே இருக்காங்க அவங்க அவங்க நாமக்கல் அவங்களும் நாமக்கல்ல இருக்காங்க கட்டி கொடுத்தாச்சு அவங்கள கட்டி கொடுத்தாச்சு சரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஓகேவா எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க சரி மற்றபடி இதுவே போதுமானது உங்களுக்கு இந்த பரிகாரத்துக்கு மேலே தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்க ரைட்டா இதை முடிச்சு வைங்க ஓகே ரைட் ஓகேவா நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் ஆளுங்களுக்கு தான் சொல்லணும் ரொம்ப நன்றிங்க மேடம்